இலங்கையில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது வடகிழக்கு மாகாணங்களில் தான் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அதாவது வடக்கு கிழக்கு இந்த மாகாணங்களில் தான் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நீண்ட காலமா ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க அவங்களுடைய சுயநலத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பாலம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் ரொம்ப வேதனையோட ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க சரி அந்த பாலத்துக்கு பின்ன என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த பாலத்தை அவங்க எங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வடகிழக்கு மாகாணத்தினுடைய பகுதியா இங்கே இருக்க அதாவது முல்லைத்தீவினுடைய பார்டராக இங்கே இருக்கும் இங்கேக்கும் திருக்கோணமலை அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய பகுதியா இங்கேக்கும் ஒரு சின்னதாக ஒரு கேப் வருது அதாவது இந்த இரண்டு மாகாணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் எண்ணூறு மீட்டர் தூரம் தான் இதை வந்து படகு மூலயமா அதாவது இதுக்கு நடுவில் வந்து கடல் வருது படகு மூலயமா நாங்கள் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வெறும் ஆறு நிமிடங்கள் தான் எடுக்குது ஆனா இதுவே நாங்க ரோடு வழியா போகணும் பேருந்து வழியா போகணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இரண்டு மணி நேரத்துக்கும் எடுக்குது படகு அப்படின்றது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படகு தான் இங்க சவாரி பண்ணுது அதுவும் கொஞ்சம் சிறிய அளவிலான படகுகளாக தான் இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க பாலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீண்ட காலமா எந்த ஆட்சி மாறனாலுமே நாங்கள் இதை ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டு இருப்போம் ஆனா எந்த அரசாங்கமுமே எங்களுக்கு இந்த பாலத்தை வந்து அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாலம் மட்டும் அமைஞ்ச அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ட்ராவலிங் ட்ராவல் ட்ராவலிங் டைம் அப்படின்றது வெறும் இரண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் இருக்கும் அதிகபட்சம் அதுக்குள்ளேயே நாங்கள் போயிட முடியும் அப்படி போகிறதுனால எங்களுடைய நேரமும் சரி பொருளாதாரமும் சரி இன்னும் வலுமை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் தனித்தனியாக இருக்கணும்னே பார்க்குறாங்க இந்த இரண்டு மாகாணமும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இது இருக்கும் இந்த பாலத்தை அமைச்சிட்டா எங்களுடைய கோரிக்கைகளும் எங்களுடைய பொருளாதார நிலைமைகளும் ரொம்ப வலுவடைஞ்சிரும் அதனால் எங்களுடைய தனிநாடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இன்னும் வலுவாக முன்வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இதுக்கு அஞ்சு தான் அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலத்தை அமைச்சு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாக நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இந்த பாலம் மூலியமாவே நாங்க பண்ணிக்குவோம் அதனால எங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே உயரக்கூடும் அது போல எங்களுடைய மாகாணங்களுடைய பொருளாதாரமும் உயரக்கூடும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு மாகாணங்கள்லையும் இயற்கை வளம் அப்படின்றது ரொம்பவே ஒரு செழிப்போட இருக்கு ஸோ எங்களால வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு இம்போர்ட்கோ எக்ஸ்போர்ட்டுக்கோ நாங்க போயிட்டு வேண்டி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க கிட்டேயே நாங்க விவசாயம் பண்ணிக்கலாம் எல்லா வசதிகளும் எங்களுடைய நிலத்துல எங்களுக்கு கிடைக்குது முன்வந்துடக் கூடாது நாங்க வந்து ரொம்ப வலி அப்படின்றதுக்காக அரசாங்கம் வந்து இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது முன்வைக்கிறாங்க இலங்கையில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளில் ஒன்று தான் எங்களுக்கு தனி நாடு வேணும் எங்களை வந்து யாரும் அங்கே வந்து கொஞ்சம் இனப்பிரிவினை பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் தனியாக நாடு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே வருது இதில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட சுயநலத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எதுக்கு அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாகாண மக்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சுட்டு ரொம்ப வேத வேதனையோட ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது முன்வைக்கிறாங்க இப்ப நடந்து முடிஞ்சிருக்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இப்ப நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வாக்கு சதவிகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இப்ப அதிபரா தேர்வாகி இருக்கக்கூடிய அனுரகுமார் திசநாயக்கவுக்கு வடகிழக்கு மாகாணங்கள்ல ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் அவருக்கு வந்து ஆதரவாக கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நடந்த ஆட்சியில் இது மே எந்த அரசாங்கமும் பண்ணி கொடுக்கல எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றல ஆனா இப்ப வந்திருக்க இந்த புதிய அரசு எங்களுக்கு இதை பண்ணி தருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆஹ் இடதுசாரி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி வேட்பாளர் இப்போ வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறை அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேண்டுகோள் வந்து நிறைவேறும் அப்படின்னு அங்க இருக்க அரசியல்வாதிகள் சொல்றாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இப்ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அதிபரான அனுரகுமார திசநாயக்க இவங்களுடைய வேண்டுதல்கள் இவங்களுடைய கோரிக்கைகள் இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் சென்று கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்